வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NPHH PHH PHH-AAY ரேஷன் அட்டைதாரர்கள் கவனத்திற்கு தமிழக அரசு வெளியிட்ட மிக முக்கிய அறிவிப்பு. அது என்ன அறிவிப்பு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்களை போகிறது முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்மையில் சட்டப்பேரவையில் பேசிய உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்கள், குடும்பத்தில் இருக்கும் வேறு நபர்கள் யாரேனும் ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்க வேண்டும் என்றால் குடும்ப தலைவரின் கடிதம் கட்டாயம் கொண்டு வர வேண்டும் என்று கூறினார். நேரில் வர முடியாத முதியவர்கள் ரேஷன் கடை அலுவலரிடமிருந்து கடிதத்தை கொடுத்து பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் என்றும் சட்டப்பேரவையில் உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்கள் தெரிவித்தார். இந்த நிலையில் ரேஷன் கடைகள் பொருட்கள் வாங்க சிரமப்படுவோர் வேறொரு நபர் மூலம் வாங்குவதற்கு அங்கீகார படிவத்தை உணவு வழங்கல் துறை, அதாவது TNPDS வெப்சைட்டில் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடியோவில் நம்ம அதை இந்த ஃபார்மை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் போட்டிருக்கிறேன். லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ அந்த அதாவது இந்த ஃபோ இந்த ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ண தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் ஃபார்முக்குள்ளே லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த இணையதளத்திலேருந்து நீங்கள் பதிவிறக்கம் செய்து அதை சரிபார்த்து உங்களுடைய குடும்ப தலைவர்களினுடைய கையொப்பம், அதாவது கையெழுத்திட்டு குடும்ப, அதாவது ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய பெயர்கள் எல்லாமே அதில் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணி அதை வட்ட வழங்கல் அலுவலகத்தில் கையெழுத்து வாங்கி நீங்கள் வந்து அதை உங்களுடைய ரேஷன் கடையில் வந்து அதை கொண்டு போய் கொடுக்கணும். அதை என்ன செய்யணும் அப்படின்றத இந்த வழியில் அடுத்த ஸ்டெப்பில் கரெக்டாக இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த ஃபார்மை வந்து நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா TNPDS அப்படின்னு சொல்லி உங்களுடைய கூகுள் க்ரோமில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு உள்ளே போங்க. அதாவது தமிழ்நாடு உணவுப் பொருள், இதில் வந்து லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கீகார சான்று பதிவிறக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆயிரும். அப்புறம் இதை ஃபில் பண்ணிக்கோங்க, அதாவது குடும்ப தலைவரின் பெயர் மற்றும் குடும்ப அட்டையின் எண், அடுத்து குடும்ப அட்டை உறுப்பினர்களின் பெயர், அத்தியாவசிய பொருட்கள் பெற முடியாததற்கான காரணம், அதாவது குடும்ப இதில் வந்து குடும்பத்தில் 5 பேர் இருக்காங்க, இதில் வந்து வயதானவங்கள் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பேரை மட்டும் சேர்த்துக்கோங்க. அத்தியாவசிய பொருட்கள் பெற முடியாததற்கு காரணம்னா வயது முதிர்வு. குடும்ப அட்டை பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண், உங்களோட குடும்ப அட்டை பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண்ணை வந்து நீங்கள் இதில் இணைச்சிக்கோங்க. அதுக்கடுத்து அத்தியாவசிய பொருட்கள் பெற நியமிக்கப்படும் நபரின் பெயர், குடும்ப இட்டயன், அதாவது இப்போ அவருக்கு வந்து அவரால் வர முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அவரோட பெயர் எழுதி, அடுத்து விண்ணப்பதாரோட கையொப்பம் இதில் போட்டுட்டு, அதுக்கடுத்து வட்ட வழங்கல் அலுவலகத்தில் அவரோட கையொப்பமும் நீங்கள் வாங்கிட்டு இந்த டேட்டை கொடுத்து இந்த ஃபார்மை பத்திரமாக வச்சுக்கோங்க. ஏன்னா முதியவர்களுக்கு வந்து பொருட்கள் வாங்க முடியாது அப்படின்னா இந்த ஃபார்மை நீங்கள் காமிச்சு வாங்கிக்கிடலாம். இந்த ஃபார்ம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. நன்றி நண்பர்களே, வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் உலகம்.